அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் மறுமையில் இதுபோல் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா அதாவது உலகத்தில் இந்த உலகத்தில் யார் கணவன் மனைவி ஏற்கிறாங்களோ அவங்க வந்து மறுமையில் கணவன் மனைவி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மறுமையை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள மாதிரி கணவன் மனைவி தகப்ப பிள்ளை இப்படிங்கிற மாதிரியான உறவுகளோ கட்டுப்பாடோ இதெல்லாம் இல்லாத உலகந்தான் மறுமை மறுமையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இப்படி இருப்பாங்கடா ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்குருவாங்கன்றலாம் வந்தனம் செய்வாங்க சொர்க்கவாசிகள் வந்து வேற சொர்க்கத்தில் இருக்கிற தங்களுடைய உறவினர்களை வந்து சந்திப்பாங்க சந்திச்சா எல்லாரும் இப்படி இருப்பாங்க சகோதரர்களாக தான் இருப்பாங்க அங்கே கணவன் மனைவி எல்லாம் வந்து அந்த கட்டுப்பாடில் இருக்க கணவன் மனைவி அங்கே வாழ்ந்தா அங்கே வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்குமா அப்படின்னா கட்டுப்பாடுகள் இருக்காது அதனால எல்லாருமே அங்கே இப்படி தான் இருப்பாங்க ஒரே வயசு உள்ளவர்களாக அனைவரும் சகோதரர்களாக அப்படி தான் இருப்பாங்க அங்கே வேற துணைகளை தருவமும் அடலாம் அங்க வந்து இதே இங்க இருக்கிற மாதிரி கணவன் மனைவி செட்டப் என்ன சில பேரு இங்க வெளியே பேசாமனு செய்வாங்க அப்படி மனைவி அப்படி சொல்லிக்கிருவாங்க நீதான் எனக்கு மனைவியை வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிக்கிடுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள இவ இருந்தா அதை எப்படி சொருக்கமா இருக்க முடியும் அப்படி நினைக்கிற ஆள்லாம் இருப்பாங்க அங்க இவ தொல்லையா அங்க இந்தாள் தொல்லையா இப்படி நினைக்கிற ஒரு மனசுக்குள்ள வேற இருக்கும்ல அதனால அங்க போயா ஒரு நல்ல ஒரு பெண்ணோட வாழலாம் நல்ல ஆணோட வாழலாம் அப்படின்னு அப்படித்தான் என்ன செய்வாங்க உள்ளுக்குள்ள இப்படி இருக்கும் சில பேருக்கு அதனால மறுமையை பொறுத்த வரைக்கும் சில பேர் அப்படி சொல்லிட்டு அல்ல அப்படி சொன்னு வைங்க நீங்க துவா செஞ்சீங்கன்னா மனைவிமார்கள் வந்து நம்மகிட்ட ஏற்கனவே உலகத்திலேயே தனக்கு நிகர ஒரு ஆளை கூட நினைப்பாங்க மருமையில கேங்க சொல்லிடுவாங்க ஒழுங்கா துவா கேளுங்க ஒழுங்கா என்ன பண்ணுங்க மறுமையில முன்னாடி இவ்வளவு தவிர யாரையும் பார்க்க மாட்டேன்னு துவா கேளுங்கன்னு நம்ம நிர்பந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால அப்படி ஒரு செட்டப் இல்ல செய்யலை வைக்கிற மறுமையை பொறுத்த வரைக்கும் அங்க போனாலும் தெரியும் அங்க வந்து அல்ல வேற துணைகள் தூய்மையான துணைகளுங்கிறான் அங்க வந்து தூய்மையான துணைகளை வந்து செய்யற ஊரு என்ற அந்த சுருக்கத்து பெண் நீலவெளி கண்ணியர் அவங்கள வந்து அல்ல நமக்கு தயார்படுத்திருக்க முடியும் அப்ப அப்படி அல்ல சொல்லும் பொழுதுமே இன்சுன் கபுலகும் வளஜான் அவர்களை எந்த மனிதயனோ மனிதனோ ஜின்னோ தீண்டியது கிடையாது கண்ணகும் நல் யா அவர்கள் வந்து என்ன செய்வாங்க முத்துக்களை போன்றும் பவளங்களை போன்றும் இருப்பார்கள் இப்படி எல்லாம் அல்ல சொல்றான் அப்படி மூடி வைத்த முட்டைகளை போன்று இருப்பார்கள் அவங்கள ஒரு ஆள் வந்து உலகத்துல எட்டி பார்த்தாங்கன்னு வீடியோ வானத்துல இருந்து எட்டி பார்த்தாங்கன்னு பூமி முழுக்க ஒளியால் நிரம்பிடுமா அந்த அளவுக்கு பிரகாசம் அவங்களுடைய பிரகாசம் அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பிரகாசம் அப்படி இருக்கும் இப்படி அல்ல அப்படி சொல்லி காட்டுறாங்க அதனால சுர்க்கத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தனியா அல்லானு செய்யறா ஊருழி என்ற ஒரு பெண்களை வந்து அல்ல படைச்சிருக்கிறான் அதனால அந்த பெண்கள் தான் நமக்கு துணைவியா வருவாங்கன்னு மனம் முடித்து வைப்புண்டு அல்லாடை செய்கிறான் குரான்ல சொல்லி தர்றான் அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாத விளக்கு வராது அங்கே அங்கே உள்ள செட்டப் பண்ணிட்டு அங்கே உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் சளி சிந்துறது அந்த மாதிரி வந்து காற்று போகிறது மலை ஜலம் கழிக்கிறது எதுவுமே அங்கே வந்து சொர்க்கத்துல இருக்காது தூய்மையான துணைகள் அசுவாஜும் முத்தகாரா அப்படிங்கிற எல்லாம் இது மாதிரி பெண்களுக்கு அப்படி இருக்குமானு கேட்டால் ஆண்களுக்கு உள்ளே இல்லாமல் பெண்களுக்கு இருக்கும் ஆண்களுக்கு அல்ல இதையெல்லாம் ஜூரான சொர்க்க பாக்கியங்கள் என்று பெண்களுக்கு வந்து அல்லண செய்யலை நேரடியாக சொல்லல ஆனால் அவங்களுக்கு அல்லண செய்யறான் அவங்களுக்கு அந்த மாதிரி பாக்கியத்தை அல்ல தவறு விட்டு விட்டால் ஒரு அநீதி மாதிரி ஆயிரும் உங்களை யார் நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு கூலி கொடுப்பா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் கூலி தருவோம் அப்படிங்கிறான் இன்னல் முஸ்லிமீனவள் முஸ்லிமாத் மூமி நீனவள் வல் நாத் தினவள் காணித்தாத்து அந்த சுரத்துல அஹாப் வரக்கூடிய வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்துல்லா உலகம் மகபிரத்தம் வாஜிரன் அலிமா முஸ்லிமாக இருப்பவர்கள் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூமினாக இருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டுப்பட்டு இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் நோன் போய்பவர்கள் ஆணாயிருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் தர்மம் செய்பவர்கள் ஆணாயிருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒழுக்கத்தோடு அனுப்புபவர்கள் இருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அல்லாவே அதிகமாக நினைப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மகத்தான கூலியை வச்சிருக்கிறான் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் மன்னிப்பை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் இப்படின்னு நல்லா சொல்றான் நல்லா ஆண் பெண் எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து என்ன செய்யணும் அங்க வந்து கூலி வச்சிருக்கிறான் பாக்கியங்கள் வச்சிருக்கிறான் சொர்க்க பாக்கியத்துல எதுவும் மிஸ் ஆகாது ஆணுக்கு மிஸ் ஆகாது பெண்ணுக்கு மிஸ் ஆகாது அதனால ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் எல்லாரும் செய்யறாங்க வேற துணைகளை வச்சிருக்கிறான் அங்க போய் நம்ம இதை விரும்புவோமான்னு பார்க்கணும் செய்யணும் இது அங்க போய் கூறுளின பார்த்த பிறகு இந்த மனைவி விரும்புவோமா அப்படின்னு அங்க போய் தான் நம்ம நிசயணும் அங்க பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி என்னமோ வராது மனைவிங்கிற ஒரு எண்ணமே பார்த்தா வராது மனைவிக்கு கனவுங்கிற அந்த எண்ணம் செய்யாது வராது அதனால அங்க வந்து அப்படி ஒரு துவாகவும் செய்யல ஆயிஷா இல்ல அவங்களையே எனக்கு மனைவியா வைண்டு அப்படியே துவா செஞ்சாங்க அப்படி செஞ்சா அதிக பிரசிங்கத்தனா போயிடும் உலகத்துல வந்து அல்ல சொர்க்கத்துல அப்படி தர்றேன்னு சொல்லி உங்க மனைவியும் உங்களுக்கு மனைவி வருவாங்க அங்க கேட்கும்போது எப்படி கேட்கிறோம் அல்ல இந்த துணையை விட சிறந்த துணையை தருவாயாக அப்படிதான் ரம்சிலாசங்க கூட ஜனாசா துள்வாயை இல்லைன்னு செய்யறாங்க கேட்க சொல்றாங்க இந்த வீட்டை விட சிறந்த வீட்டை தருவாயாக இங்க உள்ள துணையை விட சிறந்த துணையை தருவாயாகன்னு கேட்கும் போது இது சிறந்தது இல்லைன்னு தானே ஆகுது இது வந்து ரொம்ப சுருக்கத்துல உள்ள இந்த சிறந்த துணை மாதிரி இருக்காது இது அதனால இதை விட சிறந்த துணையை தருவாயாக அப்படின்றால அங்கே வேற துணை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப அதைத்தான் அல்ல ஒருத்தூர் கேட்க சொன்னாங்களே தவிர அவங்களே கேட்டது இல்லையே ஏன்னா கதிஜா மாதிரி எனக்கு ஒரு மனைவிய அங்க கதிஜாருலாவே மனைவியா கூடன்னு கேட்டாங்களா ஆயிஷா இல்லையா மனைவியா கூடன்னு கேட்டாங்களா அங்க போன பிறகு நம்ம நம்முடைய கல்பாள்லாம் எப்படி வச்சிருக்கிறான்னு அங்க இன்னும் நல்லா தர இருக்கிறானோ அது அவனுக்கு தான் தெரியும் ஒருவேளை நம்ம அங்க போய் மனைவியை விரும்பணும் வைங்க ஒருத்தர் கணவனை வந்து என்ன செய்யறாங்க அந்த கணவன் கூட வாழ நினைக்கிறாங்க மனம் விரும்பியதெல்லாம் கிடைக்குங்கிற அல்ல லகாமா தஸ்தகி ஃபீமா தஸ்தகி அன்பு சுக்கும் உங்களுடைய உள்ள விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குமா தந்தவும் நீங்கள் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா அப்ப அந்த மாதிரி யாரா மனைவி கேட்டான்னு செய்யணும் நான் அங்க போய் உன்னை பார்த்த பிறகு உன்னோட வாழணும் நினைத்தேன் செய்யலாம் அல்ல எனக்கு அதை தருவா இங்க சொல்ல முடியாது இங்க கேட்டா அல்ல சொல்லாத ஒண்ணு நம்மளா அதிக பிரசங்கி தரமா தெரியாத ஒண்ணு கேட்கக்கூடாது அல்லாட்ட வந்து என்ன நினைக்கூடாது இதை பத்தி நமக்கு ஞானம் இல்லையோ அது அல்லாட்டை கேட்கக்கூடாது மறுமையை பொறுத்த வரைக்கும் அங்க நம்முடைய மனம் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் ஒருவேளை மனைவியோட கணவனோட ஒருத்தவங்க இங்க உள்ளவங்களோட வாழ் நினைத்தார்கள் ஆனால் அவங்க நினைத்தது நிச்சயமா நிறைவே தருவான்